தமிழ் வடகிழக்கு இணைக்கப்படாமல் இலங்கையில் உள்ள தமிழ் மக்களுடைய பிரச்சினைக்கு எந்த விதமான தீர்வும் எட்டப்பட முடியாது. முஸ்லீம் தலைவர்களை பொறுத்தவரையில் பெரும்பான்மையான முஸ்லீம் தலைவர்கள் முஸ்லீம் மக்களுக்கான ஒரு அலகு ஒரு மாகாணம் தேவை என்று கூறுகின்றார்கள். அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்த முடியும். வடகிழக்கு இணைக்க முடியாது என்று நிச்சயமாக அவ்வாறு சொல்ல முடியாது. வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இன்னும் தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்றார்கள். முஸ்லீம் மக்கள் அவர்களும் தமிழ் பேசக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அந்த வகையில் வடகிழக்கு இணைக்கப்படக்கூடாது என்று சொல்வதில் எந்தவிதம் அது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்ட ஒரு குறுகிய அரசியல் நோக்கம் கொண்டவர்களை தவிர ஒரு முஸ்லீம் தமிழ் தேசிய இனங்கள் இந்த மண்ணில் ஒன்றுபட்டு வாழ்வதன் மூலம்தான் பெருந்தேசியவாதத்திலிருந்து தம்மை காப்பாற்றி கொள்ள முடியும். அதனை இந்த முஸ்லீம் அரசியல்வாதிகள் ஒரு சில அரசியல்வாதிகள் இதற்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதனை புரிந்து கொள்ள வேண்டும்.